இயேசு ஜெபிக்கிறாரு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது எப்போ சொல்லிட்டு இருக்கிறார்னா, தான் சிலுவையில் அறையப்போவதையும் அறையப்பட போவதையும் மறிக்க போவதையும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போவதையும் குறித்து பேசிகிட்டு இருக்கிறாரு. பேசிகிட்டு இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, 12 பேருக்கு உலகமே இருந்துருச்சு. ஏன்னா இந்த 3.5 ஆண்டுகள் இயேசு கூட இருந்ததினாலே கம்ஃபர்டபுள் லைஃப். எவ்வளவு எதிர்ப்புகளை பார்த்தார்கள், எவ்வளவு போராட்டங்களை பார்த்தார்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எல்லா இடத்துலையும் கூட வந்து நின்னது யாருன்னா இயேசு. யாராவது சீஷர்களை ஏதாவது பிரச்சனை கலப்புனாங்க, ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா இயேசு வந்து முன்னாடி நிற்பார். அவங்கள என்ன சொல்கிறீங்க, என்ன பிரச்சனை உனக்கும்பார். அவங்க வந்து ஓய்வு நாளில் ஒரு கருதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்ததுக்கு பிரச்சனை பண்ணாங்க, இயேசு வந்து என்ன என்ன எதுக்கு அவங்கள பேசுகிறீங்க, இதை தான் ஹெல்ப்பருங்கிறேன், இதை தான் கம்ஃபர்ட்டர்னு சொல்கிறேன், ஒரு பிரச்சனைனா வந்துடுவார். அப்போ கை கழுவாமல் சாப்பிட்டாங்கன்னு குறை பேசினப்போ வந்துட்டார், என்ன கை கழுவாமல் சாப்பிட்டா, தாவீது வந்து தேவ சமூக தப்பத்தையே சாப்பிட்டாங்களா, ஏன் என் பசங்களை குறை சொல்கிற. கம்ஃபர்டபுள் ஜோன், அட்வொகேட்டாக வராரு, ஹெல்ப்பராக வராரு, கம்ஃபர்ட் கொடுக்குறவராக வராரு. இப்படி பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருனா, இப்படி அவங்களுக்கு உதவி செய்கிறவராய் வந்து, இப்படி சீஷர்களுக்கு இயேசு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறார்னா, கூடவே இருந்து எல்லா விதத்திலும் அவர்களை தேற்றி அவர்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தார். அப்படி ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தவர் இப்பொழுது நான் போகிறேன் என்று சொல்லும்போது என்ன ஆகுது, சீஷர்கள் எல்லாம் உலகமே இருந்தது போல், இனி நாங்கள் என்ன செய்வோம், இனி எங்களுக்காக யார் வந்து நிற்பா, இனி யார் எங்களுக்கு உதவி செய்வா, இனி யார் எங்களை இவங்கள்டிருந்து பாதுகாப்பா, இனி யார் எங்களுக்கு சமாதானப்படுத்துவா, ஆறுதல் படுத்துவா, இனி எங்களுக்கு என்ன சந்தோஷம், எல்லாமே போச்சேன்னு நினைக்கும் போது இயேசு சொல்கிறாரு, டோன்ட் வரி, ஐ சென்ட் யூ அனதர் கம்ஃபர்டர், இன்னொரு தேற்றரவாளனை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஏங்க இன்னொரு தேற்றரவாளன், நீங்களே இருக்கலாமே. இல்லைப்பா, நான் இருந்தால் ஒரு நேரத்தில் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும், நான் இருந்தால் அப்பப்போ நான் ஜபம் பண்ண போவேன், எல்லாம் பண்ணுவேன், ஆனால் பரிசுத்தாவியானவர் வரும்போதோ என்றென்றைக்கும் உங்களோடு இருப்பா. நீங்களும் நானும் தாங்க சீஷர்களோட பிளஸ்ட் பீப்பிள். சீஷர்கள் கூட ஃபிசிக்கலாக இயேசு கூட இருந்தாங்க, ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் நம்மோடு வாசமாக இருக்கிறார். அட் ஆல் டைம்ஸ் இன் ஆல் சிச்சுவேஷன் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் வித் you, holy spirit ungalodu irukkar, avar eppadi pattravar, theetrugiravar.